நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து மக்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு ஜோதிடத்தின் மூலமா பதில் கொடுக்கறதுக்காக மக்களினுடைய நம்பிக்கையை வென்ற கோவை விஜய் பண்டிட் சார் அவர்கள் வந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் சாமி. வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். தெய்வ வழிபாடுகளுக்கும் சித்திர வழிபாடுகளுக்கும் என்ன வித்தியாசம்? யாரை வழிபடுறது ரொம்ப நன்மை? யாரை வேணா வழிபடலாம். முதல்ல அப்பா அம்மா வழிபடணும். சூப்பர் சார். முதல்ல அப்பா அம்மா தான் சாமி. கண்டிப்பா. பெரியவங்க தான் சாமி. உங்கள் தாத்தா பாட்டி தான் சாமி. புரியுதா? அடுத்து குலதெய்வம். இதில் இன்னொரு கேள்வி வரும், பில் கேட்ஸுக்கு குலதெய்வம் இருக்கான்னு. நான் அது கூட நான் கூட நகைச்சி அன்னைக்கு மேடையில் என்னுடைய சக நண்பர் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார், குலதெய்வத்தை கும்பிடுங்க வைங்கன்னு. நான் மேலையில் என் நண்பரோட பக்கத்தில் உட்காந்துருந்தேன். ஏன்னா பில் கேட்ஸு குலதெய்வம் இருக்கானேன்னு கேட்டேன். ஏன்னா ஏதோ பேசாமல் இருக்கேன்னு அவன் என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்கா, ஏன்னா நீங்கள் வேற அப்படின்னாரு. பில் கேட்ஸ் பித்திரு தர்ப்பணம் பண்ணுறாரா அப்படிலாம் கேள்வி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏனே சும்மா இருக்கனே, அவன் என்னத்தையும் பேசிட்டு போகிறானேன்னு. ஸோ ஆக்சுவலாக குலதெய்வம்னு ஒன்று இருக்குது, நமக்கு இருக்குது, நமக்கு கலாச்சாரம் இருக்குது. கிறிஸ்தவ மக்களுக்கு கல்லறை வழிபாடுன்னு இருக்குது. இஸ்லாமியருக்கு வந்து கபர்ஸ்தான்னு ஒரு தொழுகையெல்லாம் பண்ணுறாங்க, இறந்தவங்களுக்குன்னு சொல்லி அவங்க தொழுகை பண்ணுறாங்க. எல்லாரு இதுலேயும் அந்த இறப்புக்கான அந்த இறந்தவர்களுக்கான வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் அவங்களுடைய சூரியனுடைய நகர்வை வச்சு தான் பார்க்கணும். சூரியனும் பருவ காலம்னு ஒரு லாஜிக்கே இருக்குது. சும்மா இஷ்டத்துக்கு போய் இடத்த வாங்குன்னு சொல்லி சிக்கல் பட்டிட்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக. ஒரு இடம் வாங்க போகணுன்னா மூணாம் இடம் தான் காலி நிலம். அன்னைக்கு புதன்கள், அன்னைக்கு புதன் பலமாக இருக்கணும். அந்த காலகட்டத்தில் புதன் ஆட்சி உச்சமோ அல்லது புதன் தன் வீட்டுக்கு திரிகோணத்திலேயோ அல்லது புதன் சுயசாரத்திலேயோ அன்னைக்கு சூனியம் இல்லாத நாளாக இருந்தால் பத்திரம் முடித்தா சூப்பர். ஒரு காலி நிலம் மூணாம் இடம் தான் ஆபரணம், மூணாம் இடம் தான் காலி நிலம். ஒரு சொத்து வாங்குறதுக்கே இருக்குது. நான் சும்மா இஷ்டத்துக்கெலாம் யாருக்கும் நான் சொல்கிறதில்ல. இந்த மாதம் வாங்காதீங்க சார்ன்ற, இந்த மாதம் வாங்காதீங்க, வேணாம் விட்டுருங்கன்னு. புதன் நல்லா இருக்கணும். புதன் தான் டாக்குமெண்ட்டு, புதன் தான் காலி நிலம், புதன் தான் பத்திரப்பதிவு, புதன் தான் ரிஜிஸ்ட்ரேஷன். அப்போ புதன் கோச்சாரத்தில் பலமாக இருக்கணும். அந்த புதன் ஒரு சுபரை போய் தொடணும். அந்த மாதிரி கிரக அமைவு இருக்கணும். புதன் கடுத்து சனி இருந்துச்சுன்னா வாங்கி கசப்பாயிடும். புதன் பலமாக இருக்கார், ஓகே. அதுக்கு அடுத்த கடத்தில் சனி இருந்தால் சுத்தம். வாங்கினதுக்கப்புறம் ஒரு கண்டலன்ஸ் வந்துடும், வாங்கின செகண்ட் கண்டலன்ஸ் வந்துடும். இப்போ நாலு பத்து சம்மந்தம் ஒரு ஜாதத்தில் இருக்குது. நாலாம் இடங்கிறது சொத்து, பத்துங்கிறது கர்மம். என்னுடைய நண்பர் பாப்பநாயக்கம்பாளையத்தில், என்னுடைய நண்பருடைய நண்பர், அவர் பேர் கோபால். பேரே கிரைண்டர் கம்பெனி வச்சுருக்காரு பாப்பநாயக்கம்பாளையத்தில், பழையூரில். பேரே சொல்கிறேன், கோபால். என்னுடைய அலுவலகத்துக்கு வர்றார். அவங்க அண்ணன் அவர் வர்றாங்க. அண்ணே வந்து வாங்கினோடனே, அண்ணே இடம் கூட வாங்க போகிறீங்களாண்ணே? என்ன அண்ணே, ஒரு வீடு ஒன்று வந்திருக்கண்ணே, லோனுக்குன்னு போட்டு ஏதாவது வீடு வாங்க போகிறீங்களா, இடம் வாங்க போகிறீங்களா? வாங்க போகிறோம்ண்ணே. நீ வாங்க போவீங்க, அட்வான்ஸ் கொடுக்க போகிற நேரத்தில் பார்த்து பண்ணுங்க, ஒரு கர்ம செலவு வரும் அப்படின்ட்டு. கர்ம செய்தியும் கர்ம செலவு வருன்றேன். இவர் கரெக்டாக அட்வான்ஸ் காலையில் பேசிட்டு போகிறாரு. சாயந்தரம் போய் அங்கே வந்து பரமேஸ்வரம் பிள்ளை லே அவுட்டுன்னு, அந்த லே அவுட் கந்தசாமி லே அவுட்டாக பரமேஸ்வரம் பிள்ளை லே அவுட்னு லே அவுட் இருக்குது பாப்பநாயக்கம்பாளையத்தில், பழையூருக்குள்ளக்க. டெய்லர் மணி காம்பவுண்டுன்னு அதுக்கு பேர். அதுக்கு பக்கத்து வீடு, விற்கிற வீடு என்னுடைய நண்பர் வீடு, அது எனக்கு தெரியாது. நான் சும்மா கேட்குறேன், யாராவது சதீஷுங்கிறால்ட்ட வாங்க போகிறீங்களான்னு. இவர் என்ன சொல்கிறாரு, அண்ணே சதீஷுங்கிற ஒரு தானே அப்படின்றாரு. என்கிட்ட சொல்லணுமா இல்லையாண்ணே உங்கள் ஃப்ரெண்டுன்னு? சொல்லலை. போய் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. சாயந்தரம் அவங்க மாமியார் சென்னையில் இறந்துட்டாங்க. என்னென்னே வாய வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? நல்லா இருந்த மாமியார் செத்து போச்சு. ஐயோ, ஜாதகத்தில் இருக்கிற தாயா சொன்னேன். இது நடந்தது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு மேலே. சரி, இப்போ வந்து ஜாதகத்தில் வந்து சாதகம் சொல்லும்பொழுது ஏற்றுக்கிற மக்கள், பாதகமாக இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நெகட்டிவாக சொல்லும்பொழுது இந்த ஜோதிடத்துக்கு போனால் தான் இப்படி தான், நம்மளுடைய மைண்ட் செட்டே மாற்றிடுறாரு, நம்ம அதை நினச்சிட்டே இருக்கிறதுனால தான் அப்படி ஒரு நெகட்டிவான விஷயம் நடக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் சில பேர் வந்து அவங்களுடைய கமெண்ட் சொல்கிறாங்களே சார், அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? அதை நான் கண்டுக்கிற அவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்க தெரியாமல் சொல்கிறாங்க. அவங்க அதை அனுபவிச்சா தானே தெரியும். கண்டிப்பாக. ஒரு விஷயத்தை எப்பயுமே அனுபவம், எனக்கே முதல்ல ஜோட நம்பிக்கை இல்லாமல் தானே இருந்தேன். அப்புறம் தானே இது உண்மை, இது உண்மையான ஒரு விஷயம் தெரிஞ்சு தானே அதை பண்ணுறோம். தெரியாமல் சொல்கிறது அது அவங்களுடைய, நம்ம வந்து நெகட்டிவாக எல்லாருக்கும் சொல்கிறது இல்லை. மேக்ஸிமம் இந்த மாதிரி வரும், பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வரும். அப்படி இல்லை, இப்படி இப்போ ஜாதத்தில் 4ஆம் இடம் 10ஆம் இடம் காம்பினேஷன் வந்துடுது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறாங்க, வாங்க போகிறாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு மார்ச் வரைக்கும் போயிட்டு வாங்க. ஒரு துக்க சம்பவம் இல்லைன்னா ஒரு சுடுகாட்டில் ஏதாவது டெட் பாடி அடக்கம் பண்ணுற இடத்துல போய் நின்றுட்டு கலந்துட்டு அவங்களுக்கு இந்த வாக்கியரிசிலாம் போட்டுட்டு அதை செய்யுங்க. இல்லை ஒரு அனாதை பிணத்தை எடுத்து அடக்கம் பண்ணுங்கள். இதெல்லாம் நான் 2018 யூடியூப் போட்டேன். ஒரு அனாதை பிணத்தை எடுத்து கர்ம காரியம் பண்ணுங்கள். எத்தனையோ பாடி அடக்கம் பண்ண முடியாமல் இருக்குது, அதை எடுத்து அடக்கம் பண்ணுங்கள். அடக்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பத்திரப்பதிவு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கர்மம் வராது. ஒரு கர்மத்தில் கலந்துக்கிறானோ சரி, அதை போய் செய்யுங்க. இப்படிலாம் நான் 2018 இதெல்லாம் போட்டிருக்கேன்.
அனாதை பணத்தை எடுத்து அடக்கம் செய்து திருமணம் முடிக்கவும்னு. ஒரு ஜாதத்தில் 7-10 அந்த பொண்ணு கல்யாணமே ஆகலை. 7 திருமணம், 10 கர்மம், சனி கர்மக்காரங்க கூட இருக்காரு. அப்போல்லாம் காசி பெரியார் நான் சொல்லவே மாட்டேன். அன்னைக்கு நான் சொல்கிறது இதெல்லாம் 2015 அந்த காலகட்டங்களில் நான் என்ன சொன்னேன், போய் ஒரு அனாதை பணத்தை எடுத்து அடக்கம் பண்ணுங்க சார். பொம்பளை பிள்ளை எப்படி சார் ஈமக்கறி சரி, கோயம்புத்தூரில் பெண்கள் எல்லோரும் சுடுகாட்டுக்கே வராங்க போங்க அப்படின்னு. இப்போ நம்ம தெற்க வரமாட்டாங்க, எங்கள் ஊர் பக்கம்லாம் பெண்கள் சுடுகாட்டுக்கு வரமாட்டாங்க, வீட்டோட ஒரு முச்சந்தியோடு நின்றுக்குவாங்க. ஆமாம், சுடுகாட்டுக்கு வரமாட்டாங்க. கோயம்புத்தூர் எல்லோரும் இன்றைக்கி மின்மயானத்தில் போய் வேடிக்கை பார்க்குறாங்க எப்படி எரியுதுன்னு. அது பார்க்கணும், அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தில் வராங்க. ஆக்சுவலாக வரக்கூடாது, அவங்க வர்றாங்க. ஏன் வரக்கூடாதுன்னா, அவங்களுக்கு மனோபயம் வந்துருங்கிறக்காக தான் வரக்கூடாதுன்னு சொன்னது. மற்றபடி தீட்டா கீட்டா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் போய் செய்யுங்கன்னு சொல்லி, அவங்க ஒரு லாயர் அவங்க, அந்த பொண்ணு கல்யாணம் ஆச்சுங்கம்மா, அவங்க லாயர் அவங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் அவங்க இருக்காங்க. அவங்க ஒரு அடக்கம் பண்ணி தான் அந்த பொண்ணுக்கு மேரேஜே ஆச்சு. இத்தனைக்கு அவங்க பிராமின், இதில் யாராக இருந்தாலும் சரி ஒரு ஆத்மா. நீங்கள் அதுக்கான ஈமக்கிரியை செய்யுங்க, 10 பாவம் அடிபட்டு 7 இடங்கிற சுபசகதி வந்துடும் போங்கன்னு செஞ்சுட்டு வந்து 3 ஏதோ மேரேஜ் பிக்ஸ் ஆகி அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆச்சு. சூப்பர் சார். இந்த மாதிரி ஈம காரியம் செஞ்சதுனால ஒரு திருமணம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து பொண்ணு பார்க்க போகிறோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் ஜாதகம் செட் ஆகலை, இல்லை வந்து பொண்ணுக்கு பிடிக்கல, இல்லை மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு தடங்கள் வந்து அந்த விஷயம் வந்து நடக்காமலே போயிடுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவதுண்டு. இந்த மாதிரி இந்த ஒரு நாளில் நீங்கள் வந்து பொண்ணு பார்க்குறதையோ மாப்பிள்ளை பார்க்குறதையோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி பர்டிகுலர் நாட்கள்லாம் இருக்கா சார்? இருக்குது. அவங்களுடைய 7 மேலே சூரியன் போகும்போது, 7 சூரியன் பார்க்கும் காலம், அதே கான்செப்ட் தான். 7 திரிகோணத்தில் சூரியன் வரும் பொழுது அந்த நிகழ்வை செய்யும்போது ஒர்க் அவுட் ஆயிடும். ஏன்னா கேபி சிஸ்டத்தினுடைய பிரசன்னமே சூரியனை வச்சு தான், கிருஷ்ணமூர்த்தி பத்ததியாவுடைய கான்செப்டே சூரியனை வச்சு தான் நகர்த்துவார். டெய்லி பிரச்சனைக்கு சந்திரனை நகர்த்தணும், மாத பிரச்சனைக்கு சூரியனை நகர்த்தணும், வருட பிரச்சனைக்கு குருவை நகர்த்தணும், ரொம்ப பெரிய பிரச்சனைகளுக்கு சனீஸ்வர பகவானை எடுக்கணும், புரியுதுங்களா? மாய வேலைகளுக்கு ராகு பகவானை எடுக்கணும். நான் வந்து பலனை சொல்ல பாம்பை இப்படினா, பாம்பை வச்சு தான் பலன் சொல்கிறேன், ராகுகேதை வச்சு தான் பலன் சொல்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து அவங்களுடைய ஜாதக பிரகாரம் இந்தந்த நாட்களில் வந்து பொண்ணு பார்க்குற விஷயத்த வச்சுக்கிட்டா நல்லாயிருக்குன்னு சொன்னீங்க. பொதுவாக இந்த ஒரு தேதி இல்லை இந்த ஒரு கிழமை இந்த மாதிரி நாட்களில் வந்து பெண் பார்க்கக்கூடிய விஷயத்த வச்சாங்க அப்படின்னா அது சக்ஸஸாக முடியும் அப்படின்னு? திருமணத்துக்கு செவ்வாய் சுக்கரன் தான். அவங்களுடைய செவ்வாய்க்கு பெண்ணாக இருந்தால் செவ்வாய்க்கு திரிகோணத்தில் சூரியன் வரக்கூடிய காலம் அலைன்ஸ் பாருங்கள். ஆணாக இருந்தால் சுக்கரனுக்கு திரிகோணத்தில் சூரியன் வரக்கூடிய காலகட்டத்தில் பாருங்கள். அல்லது சுக்கரனோட சூரியன் சேரும் பொழுது சுக்கரனை சூரியன் அவங்க பிறந்த கால செவ்வாய், அவங்க பிறந்த கால சுக்கரன், இதை சூரியன் பார்க்கும் காலம் அல்லது சேரும் காலம் அல்லது அதற்கு திரிகோணத்தில் போகக்கூடிய காலம், அது திரிசூனியம் பாதகம் இல்லாத மாதமாக எடுத்து சொல்லி பார்த்தா சக்ஸஸ் ஆகிடும். உங்களோட லைஃப்பில் நடந்த சுபகாரியங்களை பூரா எடுத்து பாருங்கள். சூரியன் தான் நகர்த்தி வச்சுருப்பார், சூரியன் தான் எல்லாத்தையும் கொடுத்துருப்பார். கிருஷ்ணமூர்த்தி பத்ததி ஐயாவுடைய மெத்தடே சூரியன் வச்சு சொல்கிறது தான். அவர் தான் 12 லக்னங்களுக்கும் தசாபுத்தியை போட்டவர். அவர் பயங்கரமான ஒரு சாம்ராட், அதாவது நம்ம இந்தியாவினுடைய மாபெரும் ஜோதிடர். அவர் தான் அதை கொண்டாந்தத்தில். பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் பிறந்த பொண்ணு, ஆணி மாதம் கடைசியில் பொருத்தம் வந்துருச்சு ஓகே சொல்லியாச்சு. சரி கல்யாணம் அந்த மாப்பிள்ளை வீட்டில் இன்னும் சொல்ல மாட்டாங்க சார், இன்னும் ஆடி மாதம் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க, பொறுங்க. இந்த பொண்ணுக்கு சூரியன் நின்ற வீட்டுக்கு 8 சூரியன் போயிட்டுருக்கு, பிறந்த கால சூரியன் நின்ற வீட்டுக்கு 8 இடத்துல சூரியன் போயிட்டுருக்கு. அந்த பொண்ணு பிறந்தது மார்கழி, ரைட்டா? அப்போ மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி, இப்போ ஆடி மாதம் ஓடிட்டுருக்கு. இதில் போய் சூரியன் நிற்காது, எப்படி நடக்கும்? சூரியன் கீழே இறங்கட்டுங்க, ஆவணி வரைக்கும் பொறுங்க, தகவல் சொல்லுவாங்க. அப்போ சூரியன் தான் எல்லாத்தையும் நகர்த்துறாரு, சூரியன் தான் எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்குறாரு. அவர் ஒளிரும் கிரகம். அவர் 2 இடத்தை பார்க்கும்போது தனது காசு வந்து, போன மாதம் நல்லா வந்துச்சுனே வருமானம் அப்படின்றாங்களா இல்லையா? 2 இடத்தை சூரியன் பார்த்துட்டு இருப்பார், 2 சூரியன் பார்த்துட்டு இருப்பார். சூரியன் தான் வளர்ச்சி. சூரியன் இல்லாமல் எதுவுமே இல்லை, யாரும் இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சூரியன் இல்லாமல் தமிழகமும் இல்லை, புரியுது இல்லையா? உலகமும் இல்லை, புரியுது இல்லையா? அப்போ அவர் ஏன்னா பார்க்குறாரு சூரியன், இப்போ 2 பார்க்குறாருன்னா அந்த 2 தனஸ்தானம் வளரும். அதே 3 இடத்தை பார்க்குறாரு, அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த காலினிலாம் பத்திர பதிவு ஆபரணம் வாங்குறது என்ன ஓடிட்டுருக்கும். 4 இடத்தை பார்க்கும்பொழுது சொத்து வாங்கணுங்கிற செயல்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 5 இடத்தை பார்க்கும்போது குழந்தை பேர், குழந்தை உருவாகுதல், சூரியன் தான் உருவாகுதல், உருவாக்குதல், சூரியன் தான் வளர்ச்சி.
ஒரு ஜாதகத்துக்கு சூரியனுக்கு அஞ்சாம் இடம் கெட்டு போச்சுன்னா முத குழந்தை அழிஞ்சிருக்கான் ஆமான்றாங்க. சூரியன் இல்லாமல் எதுவுமே வளராது. சூரியன் தான் தலை, முதல்ல என்ன வருவாங்க, தலை தான் உருவாகும். முதல்ல எது உருவாக, தலை தான் வரும். ஒரு குழந்தை டெலிவரி முதல்ல எது வருது, தலை தான் வரும். சூரியன் தான் தலை. ஓகே சார், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்போ பொண்ணு பார்க்க போகிற போது இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு போனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பரிகாரங்கள் சொல்ல முடியுமா சார்? நான் அந்த மாதகங்களை செலக்ட் பண்ணிக்க சொல்கிறோம். அது ஒருவேளை அவசியம் அது திதிசூனியம் பாதகமானா, ஒரு ஜாதத்தில் ஏழாம் இடத்துல குரு சனி, குருவும் சனியும் சேர்க்க, ஏழு கூடவே குரு, அங்கே போய் சனி இருக்காரு, சனி தடை, அதை கேது வேற பார்க்குது. சனி கேதுங்கிற ரொம்ப தடை, தடைகளின் அரசனே கேது தான், எல்லாத்தையும் தடை பண்ணுறது அவர் தான். தடையை கொடுத்து ஞானத்தை கொடுப்பவரும் கேது தான், புரியுதுங்களா? அப்போ அந்த இடத்துல அது மாதிரி இருக்குது. அப்போ பெண் பார்க்க போகணும், பொண்ணு பார்க்குறதுக்கு போகணும், சரி மாப்பிள்ளை வீடு பார்க்க போகணும். அவங்க சனிங்கிறது படிக்கட்டா, குருங்கிறது மஞ்சளா, குருங்கிறது மஞ்சளா, கேதுங்கிறது கொல்லா, வீட்டு உங்கள் வீட்டு வாசலில் படிக்கட்டில் எல்லாத்தையும் தட்டி உடச்சிட்டு போங்க. மாப்பிள்ளை வீடு பார்க்க சனி படிக்கட்டு வீட்டு வாசலே தட்டி உடச்சிட்டு போங்க, அது திதிசூனியமாகுது, உடச்சிட்டு போங்க, சக்ஸஸ் ஆகிடுன்னு சொல்லி சக்ஸஸ் ஆகி வந்துருச்சு. இப்படி அது அந்த நேரத்துக்கு வருந்தாயி. இது எதுவும் பிக்ஸ் பரிகாரங்கிறது ஒரு ரூட் இல்லை, அது அந்த நேரம் வரும், இயற்கையாக வரும், அந்த பாவகம் கரெக்டாக செயல்படும். நான் வந்து அர்த்தமுள்ள பரிகாரம் சொல்கிறேன், அர்த்தமற்ற பரிகாரம் நான் சொல்லலை. அர்த்தமுள்ள இந்து மதத்தை போல அர்த்தமுள்ள பரிகாரம் நான் சொல்றேன், அர்த்தம் இல்லாமல் நான் சொல்லலை. கண்டிப்பாக கண்டிப்பாக சார், அந்த மாதிரி வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடம் வந்து வலுவாக இருந்ததுன்னா எல்லாமே சரியாக இருக்கும். அவங்க வந்து ஒரு லேண்ட் வாங்குறதா இருக்கட்டும், நகை வாங்குறது எல்லாமே வந்து தங்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து ஒரு வாடகை வீட்டில் இருக்கிறோம், அந்த வீட்டில் ஒரு பிரச்சனைகள் இருக்குது, அந்த வீட்டை மாறணும் அப்படின்னா எந்த ஒரு காலகட்டத்தில் அது மாறலாம், இல்லை மாறும்பொழுது இருக்கிற வீட்டில் என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், போகிற வீட்டுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாமா அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ உதாரணமாக எனக்கு மைத்துனர்னு சொல்லலாம், எனக்கு அக்கா பையன் மாதிரி, சொந்த அக்கா பையன் மாதிரி, அவர் வந்து பையன் சொல்லக்கூடாது, அவர் எனக்கு அக்கா பையன் மாதிரி நினச்சிக்கோங்களேன், ஃபேமிலி ரிலேட்டிவ், அவங்க கம்யூனிட்டி வேறு, ஆனால் நம்ம வந்து மாமா மா அப்படின்னு சொல்லி பேசுவோம். அவருடைய ஜாதகத்தை வச்சுட்டு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வீடு புண்ணியோஜனை, அது கோயம்புத்தூர் சைடில் புண்ணியோஜனைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி புண்ணியோஜனை பண்ண போகிறோம் அப்படின்னு. மாப்பிள்ளை இது நேரம் சரியில்லாமல் இருக்கேன் மாப்பிள்ளை அப்படின்னு, என்ன மாமா சொல்கிறீங்க, இந்த மாதம் நான் பால் காய்ச்ச போகிறேன் மாமா. மாமா மாப்பிள்ளை இப்போ வேண்டாம், உங்கள் ஜாதத்தில் ஆனி மாதத்தை எந்த கிரகமும் பார்க்கலை, ஆனி மாதத்தை எந்த கிரகமும் பார்க்கலை, அது போய் இப்போ ஆடியை தொடப்போகுது, அதனால் ஆவணி மாதம் போங்க, உங்களுக்கு ஆவணி மாதத்தை சுபக்கிரகங்கள் பார்க்கிறது, ஆவணி மாதத்தை சுபக்கிரகங்கள் பார்க்கிறது, அதனால் ஆவணி மாதம் குடி வாங்க மாப்பிள்ளை, போய் பால் மட்டும் காய்ச்சிட்டு வந்துடுங்க, ஒரு பண்ட பாத்திரம் எடுத்துகிட்டு போகாதீங்க, வெறும் பால் மட்டும் காய்ச்சிட்டு வந்துட்டாங்க, இன்னும் குடி போகலை, இப்போ ஆவணி மாதம் போக சொல்லியிருக்கேன். அதாவது செவ்வாய் தான் வீடு, செவ்வாய் தான் வீடு, அவங்களுடைய பெர்த்து சார்ட்டில் செவ்வாயை சுபக்கோள்கள் பார்க்கக்கூடிய காலம், சூரியன் பார்க்கக்கூடிய காலம் தான் போகணும் வீடு மாதம். இப்போ உதாரணமாக எடுத்திங்கன்னா, இப்போ உதாரணமாக சொல்லாதான், எனக்கு ரிஷபத்தில் செவ்வாய், செவ்வாயுடைய நாலாம் பார்வை எங்கே இருக்குது, சிம்மத்துக்கு இருக்குது, நான் ஆவணி மாதம் போகலாம் போகலாம். அதே செவ்வாய் ரிஷபத்தில் உட்காந்து நேராக விருச்சிகத்தை பார்க்கும், கார்த்திகை மாதம் போகலாம் அல்லது வைகாசி மாதம் போகலாம். ஆனால் வைகாசி மாதம் போனோம்னா சிக்கல் வரும், ஏன்னு கேட்டிங்கன்னா உள்ளே சனி இருக்காரு, அதுக்கு ஏது பார்க்குது, அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு தான் நான் போகணும். அல்லது மகரத்தில் சூரியன் வரும்போது போகலாம், மகரம் தான் மகர சங்கராந்தி ஆச்சே, அந்த செவ்வாய்க்கு ரிஷபத்தில் உட்காந்த செவ்வாய்க்கு திரிகோணத்தில் சூரியன், அந்த மகர சங்கராந்தி காலகட்டங்களில் போகலாம், நான் போகலாம். ஏன்னா மகரத்தை வந்து எனக்கு அங்கே உள்ள ராகு எது இருக்குது, அந்த ராகுவை கடந்த பிறகு போகணும், ராகு எனக்கு 7 டிகிரியில் இருப்பார், அந்த 7 டிகிரி செவ்வாய் கடந்த பிறகு போகலாம், 7 டிகிரிக்கு முன்னாடி போகக்கூடாது, போனால் விபத்து வரும். எனக்கு வந்து சிம்மத்தை வந்து குருவும் பார்ப்பார், செவ்வாயும் பார்ப்பார், செவ்வாய் தான் வீடு, நாலாம் பார்வை, செவ்வாயுடைய நாலாம் பார்வை தான் திசைகளை சொல்லும், செவ்வாய்க்கு மட்டும் ஏன் நாலாம் பார்வை வச்சான், 4, 7, 8 பார்வை செவ்வாய்க்கு உண்டு. ஒரு ஆளை சொல்கிறோம் என்ன சொல்லலையே, பேசும்போது பார்த்து பேசலே, 4 பக்கம் ஆள் இருக்கலையே, சொல்லுதாங்களா இல்லையா, அது செவ்வாய் வச்சு தான் சொன்னாங்க, செவ்வாய்க்கு தான் நாலாம் பார்வை உண்டு, இல்லை பேசும்போது 4 பக்கம் பார்த்து பேசலையே, 4 பேர் ஆள் இருக்குது எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, இல்லை என்னால் இப்படி பேசுகிற அறுதலியாக இருக்க இப்படி தான் சொல்லுவாங்க, கண்டபடி பேசி தராங்க, அவன் 4 பக்கம் பார்த்து பேசலை சொல்லுவாங்களா இல்லையா,
அந்த செவ்வாய்க்குத்தான் நாலு வேணாம், செவ்வாய் தான் கலகம், செவ்வாய் தான் யுத்தம். அப்போ பேச்சு கரெக்டாக பேசணும். அப்போ செவ்வாயினுடைய நாலாம் பார்வையில் சூரியன் போகக்கூடிய காலம், செவ்வாயினுடைய ஏழாம் பார்வையில் சூரியன் போகக்கூடிய காலம், செவ்வாயினுடைய எட்டாம் பார்வையில் போகும்போது பண்ணக்கூடாது. அல்லது செவ்வாய்க்கு திரிகோணம் இந்த வீடுகளில், அது ஏதாவது சுபர் இருக்கணும், அசுபர் இருந்தால் போகக்கூடாது. ஸோ இப்படி தான் வீடு, அப்போ தான் அவங்களுக்கு வளர்ச்சி டெவலப்மெண்ட்டு. இதில் சூரியன் பார்க்கணும், அதை தான் சொல்ல வரேன். இப்போ ஆவணி மாதங்கிறது சிம்மத்துக்கு வந்துடுவார் சூரியன், இப்போ அடுத்த மாதம் சிம்மத்துக்கு வந்துடுவார். அப்போ எனக்கு செவ்வாய் பார்வையில் அங்கே சூரியன் வருது. அப்போ சொத்து சம்மந்தமான விஷயம், வீடு மாற்றம் பண்ணுறது, இடம் மாற்றம் பண்ணுறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இதெல்லாம் அப்போ செய்யலாம். அப்போ இதை பார்த்து தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா சூரியன் தான் வளர்ச்சி. அவங்க வீடு மாறி போன இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா இருக்கேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ இயற்கையாகவே அவங்க ஜாதகத்தில் அவங்க அந்த மாதிரியான போயிருப்பாங்க. பொதுவாக வீட்டுக்குள்ள கூட அந்த வீட்டை குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்கம்மா. ஆமாம், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் என்ன விளங்கலைன்னுவான். அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா பிரபஞ்சம் ததாஸ்துன்ட்டு போயிடும், அப்படியே ஆகட்டும்ட்டு போயிடும். ததாஸ்துன்னா அப்படி ஆகட்டும்னு அர்த்தம். நம்ம என்ன ஒரு விஷயத்தை நெகட்டிவாக நினைக்கிறோமோ அது அப்படி. கார் வாங்கிட்டு சொல்லுவான், காருக்குள்ள உட்காந்துட்டு இந்த கார் வாங்கினதுலேருந்து கடனே கட்ட முடியல, கிரகம் என்றைக்கு தள்ளி விடுறதுன்னுவான். அப்படி சொல்லக்கூடாது. இந்த கார் வாங்கினதுக்கப்புறம் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள், நல்லதே நடக்கும். புரியுதுங்களா? வார்த்தைகள் தான் அந்த பிரபஞ்சம் நம்மளை நகர்த்தது. பிரபஞ்சத்தில் நிறையா கொட்டி கிடக்கு. நீங்கள் ஏன் வேதாத்திரி மகரிஷி வாழ்க வளமுடன் எல்லாரும் சொல்ல சொல்கிறாரு? வாழ்க வளம் சொன்னீங்க போயிட்டு அந்த வார்த்தை நம்மகிட்ட தான் வரும், அந்த அலைவரிசை நம்மகிட்ட தான் வரும். இது ஒரு விஷயம் பண்ணுறதுனாலும் அது நல்ல வார்த்தைகளாக பிரயோகப்படுத்தி பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ஆவாங்க.